நாம் இன்றைக்கி சொரா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சொரா ஒரு அருமையான மருத்துவ குணமுடைய ஃபுட்டு. சொரா குழந்தைங்களோட பிரெயின் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு. சொராக்கு முதுகுவலி மூட்டுவலி போன்ற நோய்களை போக்குற தன்மை இருக்குது. சொராவில் விட்டமின் டி விட்டமின் ஏ நிறைய இருக்குது. குழந்தை பெற்றவங்க சொரா சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு பால் பற்றாக்குறையே ஏற்படாது. இப்போது சொரா புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாம் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கிற ஒரு சொரா எடுத்திருக்கேன். இதை விட சின்ன சொராவாக இருந்தால் வாங்காதீங்க, ஏன்னா அதில் உங்களுக்கு மீட்டு சுத்தமாக கிடைக்காது. இதுக்கு நிறைய மீட்டு இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கிற சொரா மட்டும் எடுங்க. இதுதான் மீடியம் சைஸு, இதை விட சின்னதாக இருந்தால் வாங்காதீங்க. பூண்டு, சொரா புட்டுக்கு பூண்டு ரொம்ப முக்கியம். ஒரு கிலோவுக்கு கால் கிலோ அளவுக்கு நீங்கள் பூண்டு எடுக்கணும். ஸோ கால் கிலோ பூண்டு பொடியாக நறுக்கிக்கங்க. பெரிய சைஸில் நாலு வெங்காயம், சின்னதாக இருந்தால் 5 to 6 எடுத்துக்கங்க. ஒரு 8 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கங்க. 2 ஸ்பூன் மிளகு பொடி பண்ணிக்கங்க. உப்பு, மஞ்சப்பொடி தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் தாளிக்க. சொரா புட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி சொராவை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கங்க. ரொம்ப சின்னதாக வெட்டக்கூடாது, கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே வெட்டிக்கணும். சின்னதாக வெட்டினீங்கன்னா தோல் உரித்து எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொராவை வேக வச்சு தோலை உரித்ததுக்கப்புறமா தான் நாம் தாளிக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, சொராவை வேக போடலாம். இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், 10 மினிட்ஸில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நாம் தோலை உரிச்சிடலாம். சொராவை வேக வைக்கும்போது உப்பு மஞ்சத்தூள் போடுங்க, மீனுக்கு மட்டும் போடுங்க, மூடெல்லாம் வேணாம். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வரும், இந்த மாதிரி வந்துருச்சுனாலே மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் மீனை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு பொடியாக உதிர்த்து வச்சுக்கணும். கடித்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இதோட போனு. இதோட போனையும் நீங்கள் போடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு உதிர்த்துக்கங்க. இப்போ இந்த தண்ணி வேஸ்ட்டு தான், இது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடலாம். இது மேலே மண்ணு மண்ணாக தான் இருக்கும், அது ஒன்றும் கிடையாது. அதோடய டெக்ஸ்சரே அப்படி தான். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்கின் ஈஸியாக வந்துடும். நீங்கள் கையில் தண்ணி அப்பப்போ தொட்டுக்கங்க. ஸோ உங்கள் கையில் ஸ்கின் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா உதிர்த்துக்கங்க. இதோட போனும் சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா போடலாம், வேணானா நீங்கள் எடுத்துருங்க. பொடியாக உதிர்த்து எடுத்தாச்சு. இப்போ நாம் தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். பாத்திரம் காஞ்சிருச்சு, தேங்காய் எண்ணெய் போடுங்க. நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாம் ரொம்ப நேரம் வதக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, பச்சை மிளகாய் போடுங்க, பெப்பர், பூண்டு போடுங்க. இது பூண்டு அதிகம் நீங்கள் நினைக்கலாம், கிடையாது. ஒரு கிலோ மீனுக்கு கால் கிலோவுக்கு மேலே பூண்டு கண்டிப்பாக தேவை. பூண்டு ஜாஸ்தி சேர்த்துக்கங்க, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பூண்டு லைட் ப்ரௌன் ஆகணும், அப்போ நாம் வெங்காயத்தை சேர்க்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு, நம்ம வெங்காயத்தை இதில் போடலாம். இப்போ வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஆனியன் வதக்கும் போது உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. நாம் இப்போ உதிர்த்து வச்சுருக்கிற சொராவை அதில் போடலாம். ஸோ சொரா போட்டதுக்கப்புறமா நல்லா பிரட்டுங்க. சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கணும். பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு இதில் போடுங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஸோ இது கொஞ்சம் நேரத்தில் ஆனியனோடு சேர்ந்து ஒரு ப்ரௌன் கலர் டெக்ஸ்சர் வரும், வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது கூட கேரட் வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மீலுக்கு வந்துடும், 4 பேருக்கான ஒரு வேளை மீல் வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.